ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാ. ഓം ആദിത്യയശ ക്ഷോമായ മംഗളായ ബുധായശ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். பதினாறு மூன்று 2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி தசமி. இரவு 7:15 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் புனர்பூசம். இரவு 10:16 பின்பு பூசம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 9:00 to 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 to 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 to 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம் போராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீரம் செறிந்த வாழ்க்கையை விரும்பக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடைகள் விலகி தன பணம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி சூரிய பகவான் அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியங்கள் இன்றைய நாளில் நிறைவேறும். எதிர்பார்த்த தனம், எதிர்பார்த்த நிதி அப்படிங்கிறதுக்கு மேலாக நிம்மதியும் சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். அசையா சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால விவசாய பொருட்களை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருத்தணி முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் செந்நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. நடை அமைப்பும் நடன அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் திகட்டாமல் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்திர யோகத்தோடும் புத சந்திர யோகத்தோடும் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியில் முடியும். நீண்ட நாளாக பாடல் சங்கீதம் நடனத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் நல்லதொரு வாய்ப்பு நாடி வரும். ஒரு சில பேருக்கு திடீர் வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடிய அளவுக்கு திருப்பு முனைகள் பொறுப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு காரியத்திலும் பொறுப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னி லிங்க பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JT. கணிதம் உட்பட தர்க்க சாஸ்திரங்களில் ஈடுபாடு நிறைந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் அந்தஸ்தும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெண்களுடைய நியாயமான தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். அதே சமயம் குடும்பத்தில் பெண்களுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். குடும்பத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கு யாரும் மதிப்பு தராமல் இருந்தால் கூட இன்றைய நாளில் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் வைர கல்லாக மின்னும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே இருந்துகிட்டு இருக்கலாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மின் சாதன பொருட்களை கவனமாக கையாள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலங்கார பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PQ. வித்தைகள் கற்பதில் வல்லமை நிறைந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான செயல்பாட்டால் வரலாறு படைக்கக்கூடிய மிகையான நாள்.
நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான், அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான், சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான், சத்துருஸ்தானத்தில் சனி பகவான், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான், எல்லாவற்றுக்கும் மேலாக ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பாதகம் இல்லாத பண வரவுகளையும் ஆதாயம் நிறைந்த அரசியல் வெற்றிகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முன் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காளம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SB. நாட்டை ஆள்வதிலும் நல்லோர் சேர்க்கையிலும் ஈடுபாடு நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அக்கம் பக்கம் உள்ளவர்களால் ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி புதன் பகவான் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய மதிப்பு இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு சிறப்பு சேர்ந்துட்டு இருந்திருக்கும். அந்த சிறப்புக்கும் மேலான பொறுப்புகளும் பொறுப்புக்கும் மேலான திடீர் பிரபல்யங்களும் இன்றைய நாளில் அமையும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது திருப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HN. உதவும் குணமும் உழைப்பில் கவனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தோதான செயல்பாட்டால் மேலான லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோக வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே வரும் அல்லது அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு நீண்ட நாளாகவே உங்களுடைய அடிமனதில் ஆசைப்பட்ட சொந்த தொழில் வாய்ப்பு அல்லது சொந்த வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். சிறப்புகளும் பொறுப்புகளும் நிறைந்த இன்றைய நாளில் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கருப்பு பசுவிற்கு கயிறு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LZ. நீதியின் நிலை களமாக விளங்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேவையான நன்மைகள் தேடி வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். ஒரு சில மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்வியும் எதிர்பார்த்த பாடங்களும் எதிர்பார்த்த கல்லூரியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இன்னும் ஒரு சில மாணவர்களுக்கு சகாயமான வகையில் சந்தோஷமான வகையில் கல்விக்காக கடல் கடந்த பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வெகுமதி மிகுதியாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக வாய்ப்பு இன்றைய நாளில் ஒரு சில பேருக்கு அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாய் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யானை பாத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CY. பெரியோர்களின் ஆசையை பெருமளவு நேசிக்க தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுந்த கிரக அமைப்புகளால் மிகுந்த பலன் கிடைக்கக்கூடிய உகந்த நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட சந்திர பகவான் புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால புதச்சந்திர யோகம் அப்படிங்கிற அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை அள்ளி கொடுக்கும். புதிய முதலீடு அல்லது புதிய தொழில் வாய்ப்பு அல்லது இருக்கிற உத்தியோகத்தில் இடமாற்றம் இந்த மாதிரி அனைத்து வேலைகளும் இன்றைய நாளில் சுபமாகவே நடந்தேறும். நீண்ட நாள் கடன் தொல்லையில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனத்த வேலைகளுக்கிடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VY.
முன்னேற்ற பாதைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இல்லத்தில் சுப நிகழ்வு இனிமையாய் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால நினைத்த காரியங்களும் எதிர்பார்த்த காரியங்களும் நினைத்தபடியே எதிர்பார்த்தபடியே நடந்தேறும். பயப்பட வேண்டியதில்லை. கடந்த காலங்களில் தகுதிக்கு மீறிய எதிர்ப்புகள் இருந்ததுன்னு வைங்களே, அந்த எதிர்ப்புகள் அனைத்தும் தவிடுபடியாகக்கூடிய தாத்பரியத்தை இன்றைய நாளில் உணர முடியும். ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை அமையும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு, அதாவது கணவன் மனைவி இருவருமே பிரிந்து உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட குடும்பத்தோடு சேர்ந்து ஒரே ஊரில் ஒரே அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய அற்புதமான வாய்ப்பு என்ற இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அணிலுக்கு உணவும் ஆட்டுக்கு இலை தலையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஒய். கர்ஜனையும் கௌரவமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வலிமையான வாய்ப்புகள் பெருமையாக பெருகக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு விற்பனையும் நல்லதொரு வருமானமும் மிகுந்த வெகுமானமும் இன்றைய நாளில் அமையும். ஆயுள் சம்பந்தப்பட்ட விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆராய்ச்சி கல்வி, குறிப்பாக விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புது சாதனையை படைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை என்ற தத்துவத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் அங்காளம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஜி. தோற்றத்தாலேயே மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாத்வீக எண்ணமும் சங்கீத ஆர்வமும் மேலோங்கக்கூடிய மேன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும். பிள்ளைகளுக்கு சொல் புத்தி இல்லாமலேயே சுய புத்தியோடு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய தகுதிகளும் அதற்கான எண்ணங்களும் இன்றைய நாளில் உருவாகும். பெத்தவங்களோ மற்றவங்களோ சொல்லி ஆலோசனை சொல்லி கேட்காத குழந்தைகள் தானாகவே எதிர்காலத்தை உணர்ந்து, அல்லது கலிகாலத்தில் இருக்கக்கூடிய நிர்பந்தங்களை உணர்ந்து, அல்லது கஷ்டகாலங்களை உணர்ந்து திருந்தி வரக்கூடிய, அல்லது பொருத்தமான ஒரு பொறுமையோடு எந்த ஒரு விஷயத்தையும் பக்குவமாக கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக உணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஏ. சமூக சேவையில் ஈடுபாடு நிறைந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கிய பொலிவும் அடி மனதில் தெளிவும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால, அதாவது சரியான நேரத்தில் பணிவையும் தேவைப்பட்ட நேரத்தில் துணிவையும் வெளிப்படுத்தி பக்குவமான பண வரவுகளை ஈர்த்துக்க முடியும். சுகஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் இருந்து வந்த நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சகோதர வகையில் ஒற்றுமையும் சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அவ்வப்பொழுது அமைதியை மிகுதியாக கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கனக துர்க்கையம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.